மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணிக்கு சுற்றுச்சூழல் அனுமதியை வழங்கியது தமிழக அரசு. நிபந்தனைகளை மீறினால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அறிவிப்பு. சென்னை ஈக்காட்டு தாங்களில் நடைபாதையில் வசிப்பவர்கள் மீது ஆசிட் வீசிய சம்பவம், குற்றவாளியை கைது செய்த காவல்துறை. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மதுரை, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் பரவலாக கனமழை. கொடைக்கானல் மூங்கில் காடு கிராமத்தையொட்டிய ஓடையில் காட்டாற்று வெள்ளம், மருத்துவ தேவைக்காக தவித்த பெண் மற்றும் குழந்தை பத்திரமாக மீட்பு. ஐந்தாம் கட்ட தேர்தலில் உத்தேசமாக 57.47 விழுக்காடு வாக்குகள் பதிவு. அதிகபட்சமாக மேற்கு வங்கத்தில் 73 விழுக்காடு வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தகவல். அரசியலமைப்புக்கு எதிராக காங்கிரஸ் செயல்படுவதாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. எதிர்க்கட்சிகளின் முகத்திரையை கிழிப்பதே நோக்கம் எனவும் பேச்சு. குஜராத்தில் இலங்கையைச் சேர்ந்த 4 ISIS பயங்கரவாதிகள் கைது, பயங்கரவாத தடுப்புப் படை அதிரடி. ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசியின் மறைவுக்கு சர்வதேச தலைவர்கள் இரங்கல், இடைக்கால அதிபராக முகமது மொக்பர் நியமனம். IPL தொடரில் செவ்வாய்க்கிழமை பிளே ஆஃப் சுற்று தொடக்கம், முதல் குவாலிஃபையர் ஆட்டத்தில் கொல்கத்தா ஹைதராபாத் அணிகள் பல பரீட்சை.